490 கோடி சொத்து மதிப்புள்ள இந்தியாவின் பணக்கார நகைச்சுவை நடிகர் யார் என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நிச்சயம் அது கபில் சர்மா அல்லது பார்த்தி சிங் அல்ல. இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல பாலிவுட் நட்சத்திரங்களைப் போல நகைச்சுவை நடிகர்கள் அதிக பணம் சம்பாதிப்பதில்லை என்பது பொழுதுபோக்கு உலகில் பொதுவான தவறான கருத்து நிலவுகிறது. ஒரு சில அறிக்கைகளின்படி நகைச்சுவை நடிகர் கபில் சர்மா இந்தியாவின் பணக்கார நகைச்சுவை நடிகர் கபில் சர்மா அல்லது பாரதி சிங் அல்ல. இந்தியாவின் பணக்கார நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தம் நன்கு அறியப்பட்ட தெலுங்கு நடிகரும் நகைச்சுவை நடிகரும் ஆவார். ₹2 கோடிக்கு மேல் மாத சம்பளம் வாங்கும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு ₹490 கோடி. 67 வயதான சின்னத்திரை நட்சத்திரம் இன்று வரை 1000 படங்களுக்கு மேல் தோன்றி வாழும் நடிகருக்கு அதிக திரைப்பட வரவுகளை வழங்கியவர் என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளார். கலைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2029 பத்மஸ்ரீ விருது பெற்றார். அவர் இன்னும் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் நகைச்சுவை நடிகரில் ஒருவர். கபில் சர்மா, பார்த்தி சிங் மற்றும் பலர் நன்கு அறியப்பட்ட பெயர்களுக்கு முன்பே பிரம்மானந்தம் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவர் தனது திரைப்பட பாத்திரங்களுக்கு ₹1 கோடி முதல் ₹2 கோடி வரையிலும் பிராண்ட் ஒப்புதல்களுக்கு ₹1 கோடி வரையிலும் வசூலிக்கிறார். இது தவிர பிரம்மானந்தம் ஒரு கருப்பு பிரீமியம் மெக்லனஸ் பென்ஸ் ஆடி R8 மற்றும் ஆடி Q7 ஆகியவற்றின் உரிமையாளர். அது மட்டுமின்றி கோடிக்கணக்கான மதிப்புள்ள விலை மதிப்பற்ற விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரர் என்ற பெருமைக்குரியவர். கூடுதலாக பிரம்மானந்தம் ஹைதராபாத்தில் உள்ள பிரத்யோக ஜூப்ளி ஹில்ஸில் ஒரு பங்களாவை வைத்திருக்கிறார். சமீபத்தில் கபில் சர்மாவின் நிகர மதிப்பு ₹300 கோடி என்று கூறப்பட்டது. 1985 டிடி தெலுங்கின் பகபாலுலு மூலம் தொலைக்காட்சியில் அறிமுகமானார். அவர் நடித்த முதல் திரைப்படம் ஸ்ரீ தடாவதாரம், அதைத் தொடர்ந்து சத்தியகிராகம் மற்றும் ஆஹா நா பெலண்டா. 35 ஆண்டுகளுக்கும் மேலான வாழ்க்கையில் அவர் 6 மாநில நந்தி விருதுகள், 1 ஃபிலிம்பேர் விருது சவுத் மற்றும் 6 சினிமா விருதுகளை வென்றுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.